வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் 14 முதல் 20 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உன்னுடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த 14 முதல் 16 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதில் பூமியின் பயிர் முதிர்ந்தது என்றும் பூமியின் விளைவு அறுப்புண்டது என்றும் மனுஷகுமாரன் அதற்காக அறிவாளை நீட்டினார், அப்பொழுது அது அறுப்புண்டது என்றும் நாம் பார்த்தோம். இந்த பூமியின் பயிர் விளைந்தது என்று சொல்லுவது மனுஷர்களாகிய அந்த பயிரை காட்டுகிறது என்றும் கர்த்தர் ஆதாம் ஏவாளிலே தொடங்கின அந்த பயிரை பூமியின் கடைசியிலே முழுவதுமாய் அறுவடை செய்து கோதுமை மணிகளான தமக்கு பிரியமாய் தம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து பூரணப்பட்டவர்களை அவர் தம்முடைய களஞ்சியமாகிய தம்முடன் சேர்த்து கொள்வார் என்றும் மற்றவர்களை அக்னியினால் பதர் சுட்டரிக்கப்படுவது போல அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே போடுவார் என்றும் வேதம் சொல்லுகிறது. எனவே பூமியின் அறுவடை என்று சொல்லும் பொழுது இந்த மனுக்குலம் என்கிற அந்த தேவ திட்டம், அந்த திட்டத்தை முடிவு, அந்த திட்டத்தின் முடிவை தேவன் அதனை எதிர்பார்க்கிறதை அவர் பெற்றுக்கொள்ளுகிறதையும் மற்றதை அது சதாகாலமும் பாதிக்கப்படுவதற்காய் அக்னிக் கடலிலே தள்ளுவதையும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இதை குறித்து நான் கடந்த வாரத்திலும் நான் சொன்னேன். இதிலிருந்து முதலாவது யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் என்பதை நான் பேச தொடங்கின பொழுது அதை மட்டும்தான் போன வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். அது அவ்வப்போது தேவன் இடையிடையே வந்து குடும்பங்களில் நியாயத்தீர்ப்பு செய்வது, சபைகளில் நியாயத்தீர்ப்பு செய்வது, தேசங்களில் நியாயத்தீர்ப்பு செய்வது, தனி மனித வாழ்விலே நியாயத்தீர்ப்பு செய்வதை நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த பூமியின் அறுவடை என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களுடைய வாழ்வுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி அவர்களை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தி தேவன் தன்னுடைய அந்த தான் வைத்த அந்த ஒழுங்கின்படி நியாயம் தீர்த்து தன்னுடன் சேர்க்க வேண்டியவளை தன்னுடன் சேர்த்து கொள்வார். அதோடு இந்த அழகான அந்த திட்டத்தை தேவன் முடித்து தொடர்ந்து நித்தியத்தில் நம்மை நடத்துகின்றார். இப்பொழுது பாருங்கள், இந்த பூமியின் அறுவடை, இப்பொழுது நாம் வாசித்த இந்த 14, 15, 16 ஆகிய வசனங்களில் ஒரு வயல் நிலம் அறுவடை ஆகிறது போன்ற ஒரு காரியம். வயல் நிலம் என்பதை ஒரே நாளில் அறுவடை செய்வோம், அது முழுவதும் அப்படியே அறுவடை ஆகும். அதே போல இந்த பூமி முழுவதற்கும் கர்த்தர் ஒரு அறுவடை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதே வேளையில் அடுத்த காரியத்தையும் சேர்த்து இன்றைக்கு வாசிப்போம். 17-20 வரையிலான வசனங்கள் வாசிங்கள். பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 சாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இரண்டாவது பகுதியாக சொல்லும் பொழுது பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது என்றும் பூமியின் திராட்சை பழங்கள் அறுப்புண்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். திராட்சை பழ அறுவடைக்கும் வயலின் அறுவடைக்கும் பெருத்த வித்தியாசம். வயலின் அறுவடை நான் சொன்னது போல ஒரே நாளிலே நடந்து முடியும். ஆனால் திராட்சை பழ அறுவடை என்று சொல்லுவது அது பல ஸ்டேஜஸ்லே நடக்கும். அது முதல் அறுவடை, அடுத்த அறுவடை என்று அறுவடையின் வரிசைகள் உண்டு. பல வரிசைகளாக அந்த திராட்சை பழத்தை அறுவடை செய்வோம். முன்பறிப்பு, பின்பறிப்பு,
என்று சொல்லுகிறதெல்லாம் அங்கே நடைபெறும். ஆகவே அதே போலவும் தேவன் செய்கின்றார். இந்த ரெண்டுமே பூமிக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அந்த முடிவையும் கொடுத்து சொல்லுகிறது. ஆனால் ரெண்டும் சேர்த்து நாம் படிக்கும் பொழுது அது எப்படி நடைபெறும் என்ற விளக்கங்கள் அதற்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது ஒரு ஒட்டுமொத்தமான அறுவடை எல்லாருக்கும் முடிவு. அதே வேளையிலே அதிலே ஸ்டேஜஸாக நடக்கிறது, ஒரு வரிசை வரிசையாக நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் வரிசைகள் என்று வேதத்திலே நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம். எல்லாரும் ஒரே நாளிலே உயிர்த்தெழுவதும் எல்லாரும் ஒரே நாளிலே நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்கிறதும் இல்லை. அதுக்கு படிப்படியாக தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் வரிசைகள் இருக்கிற திராட்சப்பழத்தின முதல் பறிப்பு ஒரு செட், முதலாவது உயிர்த்தெழும்பது, அடுத்த பறிப்பு, அடுத்த அறுவடை, இப்படி அறுவடை செய்து கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கடைசி வசனங்கள் சொல்லுகிற அந்த துவனியை பார்க்கும் பொழுது அது பாவிகளை, அன்றைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை, அப்படிப்பட்ட திராட்சை பழங்களை எல்லாம் கடைசியிலே அறுத்து அவைகளை எல்லாம் தேவனுடைய கோபாக்கினை என்கிற ஆலையிலே போட்டு மிதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அக்னியும் கண்டவும் என்ற கடலிலே தள்ளப்படுகிற அந்த இறுதி நியாய தீர்ப்பின் காரியத்தையும் காட்டுகிறது. அதே வேளையிலே அந்த இரத்தம் புறப்பட்டு ஓடும், குதிரையின் கடிவாளம் வரைக்கும் எழும்பும் என்றெல்லாம் சொல்லுவது அர்மகதோன் யுத்தத்திலே நடக்கக்கூடியதான காரியத்தையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. எனவே கடைசி முடிவை குறித்து சொல்லும் பொழுது முடிவிலே பல பகுதிகள், அடுக்கடுக்காய் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் அதை குறித்து சற்று பார்ப்போம். திராட்சை பழங்களின் அறுவடை போல இந்த பூமியின் அறுவடையை தேவன் நடத்துவார். படிப்படியாய் வரிசைப்படியாக தேவன் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் முதலாவதாக இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது கர்த்தர் நல்ல பழங்களை பறித்து தம் களஞ்சியத்தில் சேர்ப்பது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலிருந்தே உயிர்த்தெழுதலை சில வரிசைகளாக தேவன் வைத்திருக்கிறார். தன்னை முதலாவது நல்ல பழங்களை பறித்து களஞ்சியத்தில் சேர்ப்போம், அடுத்தது எல்லாவற்றையும் மீதமுள்ளதெல்லாம் சேர்த்து போட்டு ஆலையிலே மிதிக்கப்படும், கோபாக்கினை என்ற ஆலையில் மிதிக்கப்படுவதற்கு போடலாம் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எனவே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் படிக்கும் பொழுது மொத்தமாக பரிசுத்த வேதாகமத்திலே உயிர்த்தெழுந்த சம்பவங்கள் 10 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு முதலாவது வரிசைப்படி சொல்லும்படியாக விரும்புகிறேன். 10 உயிர்த்தெழுதல்கள் நடந்தது இதே பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு பதிவு செய்து தரப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பின சம்பவம் 1 ராஜாக்கள் 17 21-24 வரையிலான வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பின சம்பவம் 2 ராஜாக்கள் 4:32-35 மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக எலிசாவின் கல்லறையிலே பட்ட ஒரு சரீரம், அந்த மனிதன் உயிரோடு எழும்பினதை 2 ராஜாக்கள் 13:20-21 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. நான்காவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது யவீர்வின் மகளை சிறுபண்ணே எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு எழுப்பினதை மார்க்கு சுவிசேஷம் 5:39-40 ஆகிய வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அடுத்தது நாயின் ஊரிலே ஒரு விதவையின் மகனை வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி இயேசு எழுப்பினதை லூக்கா 7:12-17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் யோவான் சுவிசேஷம் 11:43-44 ஆகிய வசனங்களில் அந்த பெத்தானியா ஊர் லாசருவை மரித்து 4 நாட்கள் ஆன பிறகு, கல்லறைக்குள் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆன பிறகு லாசருவே வெளியே வா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பின சம்பவம் எழுதப்பட்டிருக்கின்றது. 7வதாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்த பொழுது கல்லறைகள் திறவுண்டு அநேக பரிசுத்தவான்கள் எழுந்து எருசலேமில் காணப்பட்டார்கள்.
என்று மத்தேயு 27 அதிகாரத்திலே 51 முதல் 53 வரையிலான வசனங்களில் ஒரு உயிர்த்தெழுதலின் நிகழ்ச்சி கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அருமையான சம்பவம் மத்தேயு 28:1-7, மார்க்கு 16:1-11, லூக்கா 24:1-12, யோவான் 20:1-18 ஆகிய நான்கு சுவிசேஷ புத்தகங்களில் மிக சிறப்பாக தெளிவாக விளக்கி காட்டப்பட்டுள்ளன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பேதுரு அப்போஸ்தலன் தபித்தாள் அல்லது தொற்காள் என்பவளை உயிரோடு எழுப்பின நிகழ்வு அப்போஸ்தலர் 9:36-43 வரையில் உள்ள வசனங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக அப்போஸ்தலர் 20:9-12 வரையிலான வசனங்களில் பவுல் அப்போஸ்தலன் ஐத்திகு என்கிற வாலிபனை அவருடைய பிரசங்க இரவு நேர பிரசங்கத்திலே ஜன்னல் அருகே உட்கார்ந்து விழுந்து செத்து போனவனை உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கின்றன. இப்படி 10 அழகிய நிகழ்வுகள், உயிர்த்தெழுதலின் நிகழ்வுகள் வேத புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் 9 உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தவிர்த்து மற்ற 9 உயிர்த்தெழுதலும் அவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், ஆனால் பின் பிறகும் மரித்தார்கள். இன்னும் அவர்கள் உயிர்த்தெழுதலுக்காக அவர்களில் சிலர் காத்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இனி மரிப்பதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் நித்தியத்துக்கென்று உயிர்த்தெழுந்தார். இந்த 10 வரிசை சொன்னேனே, 10 சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் சொன்னேனே, 10 இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் மாத்திரம் வித்தியாசமானது. காரணம், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இனி மரிப்பதில்லை. அப்போ இந்த உயிர்த்தெழுந்து ஏற்கனவே அந்த மற்ற 9 உயிர்த்தெழுதல்களும் தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனால் உலகத்தில் நடப்பிக்கப்பட்ட அற்புதங்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது அது வெறும் அற்புதம் மாத்திரம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வுக்கு, நிஜ சம்பவத்திற்கு முன் உதாரணமாக அது காட்டப்பட்டிருக்கிறது. இனிமேல் வரிசை வரிசையாக தேவ ஜனங்கள் உயிர்த்தெழும்ப போகிறார்கள். திராட்சப்பழத்தின் அறுவடை போல செட் செற்றாக அவர்கள் பறித்து களஞ்சியத்திலே கூடையிலே சேர்க்கப்பட போகின்றார்கள் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நித்தியத்திற்கென்று உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது உயிர்த்தெழுதலின் வரிசையை குறித்து நாம் சொல்லலாம். முதலாவதாக வரிசையில் நம்பர் 1, 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதற்பலனானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ரிசரக்ஷன். இந்த உயிர்த்தெழுதலில் முதற் பலன் இயேசு கிறிஸ்து. அப்போ இவ்வேதத்தில் நிறைய எழுதியிருக்கிறது, ஆனால் அவைகளையெல்லாம் முதற் பலன் என்று சொல்லவில்லை. அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள், அது தேவனுடைய அற்புத செயலை வல்லமை வெளிப்படுத்துவதற்காய் காட்டப்பட்ட அற்புதங்கள். ஆனால் இப்பொழுதோ அடுத்த ஒரு வரிசையின் முதற் பலனாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், நித்தியத்துக்கான உயிர்த்தெழுதலில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் என்பது. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது மிக சிறப்பான ஒன்று. அது மற்ற எல்லாருடைய உயிர்த்தெழுதலை காட்டிலும் ரொம்ப வித்தியாசங்கள் உள்ளது. காரணம், இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே தேவனுடைய அந்த மகிமையுள்ள திட்டத்தின்படி, ஆதாமை உருவாக்கின திட்டம், ஏவாளை உருவாக்கின திட்டம், மனுக்குலத்தை உருவாக்கின திட்டம், அது நிறைவேறுவதற்காக இடையிலே அதை குழப்பி போட்ட வலுசற்பமாகிய சாத்தானுடைய தந்திரமான பொல்லாத கிரியையிலிருந்து மக்களை விடுதலை செய்து தமது திட்டத்தை பூரணமாய் வெற்றியடைய செய்யும்படி தமது குமாரன் இயேசுவை தேவன் உலகத்துக்கு அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் ஏறி அனைத்து மனுமக்கள் அந்த தேவ திட்டத்துக்குள் மறுபடியும் வரும்படியாக, சாத்தானால் தேவ திட்டத்தை விட்டு திசை திருப்பப்பட்டு வாழுகின்ற மக்கள் எல்லாம் மறுபடியும் தேவ திட்டத்துக்குள் வந்து தேவனுடைய
தேவனுடன் வாழுகின்ற அந்த அருமையான பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு அனைவருடைய பாவ மீட்புக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசுவின் திருரத்தத்தை எனக்காக அது சிந்தப்பட்டதென்றும் என் பாவங்களை சுத்திகரிப்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்குள்ளையும் அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலி ஒரு ரட்சிப்பை அல்லது பாவத்திலிருந்து விடுதலையை அவனுக்கு கொண்டு வருகிறது. அவனுக்கு ஒரு புது வாழ்வை அது கொடுக்கிறது. அந்த நிலையிலே அந்த விசுவாசத்துக்குள் வருகிற பிள்ளைகள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து தேவன் கொடுத்திருக்கிற உபதேச ஒழுங்குகளின்படியாக தங்கள் வாழ்க்கையை சீராய் கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தும் பொழுது அல்லது நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகிறார்கள். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுதல் முதற் பலனாய் இருக்கிறாரோ அதுபோல அடுத்த பலன்களாக அவரை விசுவாசிக்கின்றவர்கள் ஆயத்தமாகிறார். எனவே அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து சிலுவையில் மரித்து மூன்றாம் நாளில் உயிர்த்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 15 சொல்லும் பொழுது அதிலே நம்முடைய அறிவுக்காக 1-2 காரியங்களை கூட தெரிவிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே 3-4 ஆகிய வசனங்களை பாருங்கள். நான் அடைத்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3-ம் நாளில் உயிர்த்தெழுந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வார்த்தையை குறிக்கிறார், வேத வாக்கியங்களின்படி மரித்து வேத வாக்கியங்களின்படி உயிர்த்து என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுவானவர் மரித்ததும் உயிர்த்தெழுந்ததும் அது ஒரு ஆக்சிடென்டல் நிகழ்ச்சி அல்ல, திடீரென்று நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல, ஏற்கனவே வேத வாக்கியங்களில் எழுதப்பட்ட நிகழ்வு. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து மனிதர்களுக்காக பாவ பரிகார பலியாக மரிப்பா என்பதும் திடீர் நிகழ்வு அல்ல, அது வேத வாக்கியங்களில் முன்னே கூறப்பட்டிருந்த நிகழ்வு. அவர் 3-ம் நாளில் உயிரோடு எழும்புவார் என்பதும் திடீர் நிகழ்வு அல்ல, வேத வாக்கியங்களில் எழுதப்பட்ட ஒரு நிகழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவே எம்மாவுக்கு போன சீஷர்களிடத்தில் பேசும் பொழுது அவர் இதை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 24:25-27 படிக்கும் பொழுது வாசியுங்கள் வேகமாக. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொன்னார், மோசே முதல் தீர்க்கதரிசிகள் எல்லாம் தம்மை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டி விளக்கி காண்பித்தார். அப்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஒரு பயங்கரமான நிரூபணம் ப்ரூஃப் என்னவென்றால், இது வந்து முன்னமே மோசே காலம் முதல் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது, வேத வாக்கியமாக எழுதி வைக்கப்பட்டது. அப்ப எழுதி வைக்கப்பட்டது பின் பிற்காலத்தில் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. ஆகவே அதுவே உயிர்த்தெழுதலுக்கு ஒரு நிரூபணமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. 2வது பெரிய நிரூபணம் அதே 1 கொரிந்தியர் 15 தொடர்ந்து வாசிப்போம், 5-8 கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகாலா பிரவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இங்கே பாருங்கள், தரிசனமானார், 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 தரிசனமானார் என்று 4 முறை எழுதியிருக்கிறார். அநேகருக்கு தரிசனமானதை அழகாக வெளிப்படுத்துகிறார். அப்ப அடுத்த ஒரு பெரிய நிரூபணம் என்னவென்றால், அவர் தாமே எல்லாருக்கும் தரிசனமானார். எழுதுகிறார், எல்லார் இன்னென்ன ஆளுகளுக்கெல்லாம் அவர் தரிசனமாயிருக்கிறார். நான் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது தரிசனம் பெற்றவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆகவே பொய் நிருபம் நான் எழுத முடியாது. நான் இந்த நிருபத்தை எழுதி குறைந்த சபையை உனக்கு அனுப்பும் பொழுதே இந்த உலகத்திலே தரிசனம் பெற்ற எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள், அதில் நானும் ஒருவன். எனக்கும் தமஸ்கு வீதியில் வைத்து தரிசனமாகி பேசினார்.
என்று சொல்லுவதையும் அவர் தெளிவாக ஒரு நிரூபணமாக எழுதி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அநேக சாட்சிகள் இருக்கிறார்கள். நேர்லே தரிசனமாய் அவரை கண்டவர்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட நல்ல ஜீவனுள்ள சாட்சிகள், அதில் பவுலும் ஒரு சாட்சி. இப்படி சாட்சிகள் இருப்பது அடுத்த ஒரு நிரூபணம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டது நிறைவேறியிருக்கிறது. அடுத்தது இங்கே தரிசனமானார், அந்த தரிசனத்தை கண்ட மக்கள் சாட்சிகளாக இருப்பது ஒரு பெரிய ஒரு ஒரு சாட்சி, ஒரு நிரூபணம். அது மட்டுமல்ல, திறந்த கல்லறை ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ் என்பதையும் நாம் பார்க்கிறோம். திறந்த கல்லறை, திறந்த கல்லறை என்று சொல்லும் பொழுதும் அதிலே ஒரு சரித்திர சம்பவம் இருக்கிறது. மத்தேயு 27 62-66 வரை உள்ள வசனங்களில் படிக்கும் பொழுது, அந்த கல்லறையிலே யோசேப்பும் நிக்கதோமோ இயேசுவின் சரீரத்தை வைத்தவுடனே வைக்கும் பொழுதே இந்த யூதர்கள் போய், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் போய் பிலாத்து இடத்திலே ஏற்கனவே இவர் சொல்லியிருக்கிறார் உயிர்த்தெழுவேன் என்று பாருங்கள், அவர்களுக்கு தெரிகிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் உயிர்த்தெழுவேன் என்று. ஆகையினாலே இவருடைய சரீரத்தை சீஷர்கள் திருடி சென்று விட்டு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லிவிடுவார்கள், எனவே அந்த கல்லறையின் கல்லுக்கு காவல் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ பிலாத்து சொன்னார், என்னுடைய அரசாங்கம் காவல் வைப்பதை விட நீங்களே காவல் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு முழு நம்பிக்கையாக இருக்கும், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க கையிலே காவல் பொறுப்பை கொடுத்து விட்டான். அதுவும் இன்னொரு அருமையான நிகழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, பிலாத்துடைய அரசாங்கம் ஏதோ பண்ணிருச்சு, பிலாத்துடைய வீரர்கள் அந்த காவலர்கள் ஏதோ செய்து விட்டார்னு கூட இவனுக்கு திருப்ப முடியாது. இப்பொழுது அவர்களுக்கே அந்த பாதுகாப்பும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது பிரதான ஆசாரியனுடைய தலைமையில். உடனே அவர்கள் தங்கள் காவலாளர்களை வைத்தார்கள், வைத்து அந்த கல்லறையின் கல்லுக்கு காவல் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் மத்தேயு 28-4 வசனங்களில் நாம் வாசிக்கிறது போல, கர்த்தருடைய தூதன் வந்து கல்லை புரட்டின பொழுது இந்த காவலர்கள் எல்லாம் செத்தவர்களைப் போல வீசி எறியப்பட்டார்கள், விழுந்தார்கள். பிறகு அவர்கள் ஓடி சென்று பிரதான ஆசாரியிடத்திலே உண்மையை சொன்னார்கள், இப்படி நடந்தது என்று சொல்லி. அதே மத்தேயு 28:11-15 வரை அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவர்களுக்கு காசு கொடுத்தார்கள், காசு கொடுத்து நீங்கள் போய் சொல்ல வேண்டும், அவன் சீசர்கள் வந்து திருடி கொண்டு போனார்கள் என்று போய் சொல்ல வேண்டும் என்று காசு கொடுத்து செய்தார்கள். இதெல்லாம் சரித்திரமா எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சீசர்கள் போய் அந்த பிரதானாசாரியின் வைத்திருக்கிற ஆயுதங்களோடு நிற்கக்கூடிய காவலாளர்களை பிடித்து தள்ளிவிட்டு கல்லை உருட்டி சரீரத்தை வெளியெடுத்து கொண்டு வருவது என்பது நடக்காத காரியம். எனவே இது ஒரு அழகான ஒரு நிரூபணமாக இருக்கிறது. இன்னும் அநேக நிறுவனங்கள் இருக்கிறது. இயேசு தாமே சொன்னார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அதிகாரத்தில் இவைகள் எல்லாம் பவுல் சொல்லி எழுதுகிறார். எழுதி இந்த உயிர்த்தெழுதலை முக்கியப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் எல்லா விதங்களிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாய், ஒரு வித்தியாசம் உள்ளதாய், ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இப்பொழுது அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடந்ததோ, அது ஒரு முதற் பலன் என்று சொல்லும் பொழுது, அந்த முதல் பழம் எப்படி இருந்ததோ அதுபோலதான் இனி உள்ள பழங்கள் எல்லாம் இருக்க போகிறது. முதற் கனி எப்படிப்பட்டதா, ருசி உள்ளதா இருக்குமோ, அதே போலதான் அடுத்த கனிகள் ருசி உள்ளதா இருக்கும் என்பதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அதை போல இனி உயிர்த்தெழுதல்கள் நடக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இனி உள்ள உயிர்த்தெழுதல்களில் முதலாவதாக நடக்க போகிற, அல்லது இந்த வரிசையிலே இரண்டாவதாக நான் சொல்ல வருவது, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். அடிக்கடி வாசிக்கிறதானாலும் தெளிவாய் கவனித்து வாசியுங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே ஒரு கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல் மிக தெளிவாக மறுக்க முடியாத அளவிலே சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அது யாருடைய உயிர்த்தெழுதல்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதோடு சேர்ந்து உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
ஆகாயத்தில் மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு என்று சொல்லியிருக்கு. ஒரு குரூப் எழுந்திருக்கும், ஒரு குரூப் எடுத்துக்கொள்ளப்படும். அது அர்த்தம் என்ன? ஒரு குரூப் மரணத்திலிருந்து எழுந்து எடுத்துக்கொள்ளப்படும், அடுத்த குரூப் பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுதே மறுரூப சாயல் அடைந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இந்த இந்த ஒரு கூட்டம், இதுதான் முதலாவது நடக்கக்கூடிய ஒரு வரிசை உயிர்த்தெழுதல். திராட்சை பழத்தின் ரெண்டாவது அறுவடை என்று சொல்லுவோமே, முதல் அறுவடை ஒரு ஒரு திராட்சை பழ ஒரு திராட்சை கொலையை எடுத்தது, இயேசுவை உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு எடுத்தது. அடுத்தது ஒரு கூட்டம் திராட்சை கொலைகளை சேர்த்து அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்கு தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 உள்ளது. ஆகவே இதிலே குறிப்பாக சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார், இதுதான் நமக்கு முக்கியம். இதை கொஞ்சம் நான் சொல்லும்படி விரும்புகின்றேன். இந்த உயிர்த்தெழுதல் என்பது இனி சீக்கிரம் நடக்க போகிறது. இந்த உலகத்திலே கடைசி நிகழ்ச்சிகளாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் வரிசையாய் நடக்க தொடங்குவதற்கு முதலாவதாக இனி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை. அந்த வருகை என்று சொல்லும்பொழுது மத்தியாகாயத்தில் வருகின்ற வருகை. அந்த மத்திய ஆகாயத்தில் அவர் வருகின்ற வருகை நடப்பதற்கு இனி எந்த தாமதமும் இல்லை என்பது திட்டவட்டமான காரியம். ஏனோ பிதாவானவர் சிலர் கூட ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தகுதிப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக நமக்கு ஒரு அனுகூலம் உள்ள வாசல் கொஞ்ச நாள் கூட ஒரு கிருபையின் காலத்தை நீட்டி தந்திருக்கிறார். அந்த ஒரே நிகழ்த்த ஒரே ஒரு அந்த அனுகூல பீரியட்ல தான் நாம இருந்து கொண்டிருக்கோமே தவிர வேறு எல்லா விஷயங்களும் நிறைவேறி திருந்து விட்டன. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக பைபிள் சொல்லியிருக்கிற அனைத்து காரியங்களும் நிறைவேறி திருந்து விட்டன. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களை இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் யார் மரிப்பார்கள் சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் யார் மரிப்பார்கள்? கிறிஸ்துவுக்குள் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும், கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். அந்த மரண நேரத்தில் போய் ஒரு மனிதன், எந்த மனிதனும் தனக்கு தான் எந்த மாற்றங்களையும் செய்து கொள்ள முடியாது, அவனுக்கு அந்த அதிகாரமும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளேயே வாழுகிறவர்கள் மரணத்தை சந்திக்கும் பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, மரித்துருவாங்க. அப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தியவானத்திலே வரும் பொழுது அவள் என்ன செய்வார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இப்பொழுது இந்த விஷயத்திலே கிறிஸ்துவுக்குள் வருவது எப்படி, வாழ்வது எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் நாம் வந்துவிட்டோம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இன்று வந்தாலும் என்று வந்தாலும் நமக்கு அந்த பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள் வருகிற காரியத்தை குறித்து 4 வசனங்கள் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் இந்த வசனங்களை கவனிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 முதலாவது வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், நாம யாரா இருக்கிறானா, புது சிருஷ்டி. இதுதான் முதல் அனுபவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்றால் அவன் புது சிருஷ்டியாக வேண்டும். புது சிருஷ்டிக்கு இன்னொரு பெயர் என்ன, மறுபிறப்பு, மறுபிறப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப புது சிருஷ்டினா ஒரு நியூ கிரியேஷன், ஒரு புதிய ஒரு பிறவி எடுக்க வேண்டும் அந்த மனிதன், அந்த ஆத்மா. அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். இந்த மறுபிறப்பு அல்லது புது சிருஷ்டி ஆகாத யாரோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் தன்னை சொல்லிக்கொண்டால் அது வேதத்தின்படி அது ஒத்துக்கொள்ளத்தக்கது அல்ல, கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. இந்த இடத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு இதை அழகாய் விளக்கி கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 3:5 முதல் 5 வசனங்களில்
நிக்கதோமோ அந்த யூதர் மத்தியிலே நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த நல்ல ஒரு மனிதன், அறிவுள்ளவன், மத போதனைகளில் நல்ல சிறப்பு வாய்ந்தவன், நல்ல போதகன், போதிக்கக்கூடியவன், சனகரியம் சங்கத்தின் அங்கத்தினர். அந்த ஒரு பெரிய மனிதன் இயேசுடைய கிரியைகளையும் ஊழியத்தையும் பிரசங்கத்தையும் பார்த்த பொழுது அவர் மேல் விசுவாசம் அவனுக்கு வந்திருக்கிறது. அவரை சந்திக்க விருப்பப்பட்டார். ஒழித்து அவருடைய இருக்கிற வீட்டிலே வந்து இரவு வேளையிலே அவரை சந்தித்தார். அப்பொழுது இயேசு அவனோடு சொல்லும் பொழுது சொன்னார், மூன்றாம் வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அந்த வசனங்கள் எல்லாம் முத்திரை வெட்டுக்களை போல பதிந்திருக்க வேண்டும் உள்ளங்களிலே. மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். உடனே அந்த மனுஷன் கேட்டான், என்ன ஆண்டவரே இது, நான் தான் தாயின் வயிற்றுல இருந்து பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, இனி மறுபடி போய் தாயின் வயிற்றுல போய் மறுபடி பிறக்க முடியுமா, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அந்த பெரிய படித்த மனுஷன் சொன்னான். அவனுக்கு புரியல மறுபிறப்பு என்றால் என்ன. அவன் அறிவுபடி சிந்தித்த பொழுது மறுபிறப்பு என்பது சாதிக்கக்கூடிய காரியமே இல்லையே, இவர் என்ன பேசுகிறார் என்று நினைத்தான். அவர் மறுபடியும் சொன்னார் ஐந்தாம் வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிளியரா சொல்லி கொடுத்தார், நிக்கதோமுவே இது தாயின் வயிற்றில் சென்று பிறக்கிற மறுபிறப்பு அல்ல, இது என்ன மறுபிறப்பு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கிற ஒரு பிறப்பு இருக்கிறது, அது உனக்கு தெரியாது, அதை சொல்லும்படிதான் நான் வந்திருக்கிறேன். அந்த நிலையில் நீ மறுபடி பிறந்தாய் என்றால் நீதான் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்தவன், நீதான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. இதை எல்லாரும் புரிந்திருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமுறை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வந்தோம், இனி ஒருமுறை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடியே நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கணும். அந்த மறுபிறப்பு வந்தால்தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறீர்கள் என்பது திட்டம். ஹல்லேலூயா. இந்த மறுபிறப்பின் அனுபவம் யாருடைய வாழ்க்கையில இல்லையோ, வேதத்தின்படி நான் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இல்லை. மறுபிறப்பின் அனுபவம் என்ன, ஜலத்தினால் மறுபடி பிறப்பது என்று சொல்வதற்கு ரெண்டு விளக்கங்கள் கொடுப்பார் பொதுவா. ஒன்று, திட்டமா இருக்கிறது, ஜலத்திலே தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வது ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும், அது ஜலத்தினால் பிறப்பது. ஆவியினால் மறுபடி பிறப்பது என்று சொல்வது தேவன் தருகிற பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை சுத்திகரித்து அழகான ஒரு தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுகிறார். அந்த ஆவியினால் மறுபடி பிறப்பது, இது ஒரு விளக்கம். இன்னும் சிலர் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், அது ஜலத்தினால் மறுபடி பிறப்பது என்று சொல்வது நீங்கள் சொல்வது போல ஞான ஸ்நானத்தை குறிக்கவில்லை. ஆண்டவருடைய வசனம் எபேசியர்லே ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறதே, தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று சபையை குறித்து சொன்னார் அல்லவா. அந்த திரு வசனம்தான் தண்ணீர். ஆகவே வசனத்தினால் மறுபடி பிறக்கணும், அதுவும் நல்ல விளக்கம்தான். வசனத்தினால் மறுபடி பிறக்க வேண்டும் என்றால் அர்த்தம் என்ன, வசனம் சொல்லுகிறபடி மறுபடி பிறக்கணும். வசனம் தான் ஞான ஸ்நானம் எடுங்கள் என்றும் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி பெறுங்கள் என்றும் சொல்லுகிறது. எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து அந்த வசனத்தினால் மறுபடி பிறக்கிறது ஒத்துக்கொள்கிற விஷயம்தான். எனவே ரெண்டு அர்த்தம் கொடுத்தாலும் ரெண்டு விளக்கம் கொடுத்தாலும் ஒன்றும் தவறில்லை, ஒரே காரியத்தை தான் காட்டுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் மறுபடி பிறக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி ரெண்டும் தான் தேவன் நமக்கு சிறப்பாக தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எழுதி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆவியை நமக்குள்ளே தருகிறார். இந்த ரெண்டு அனுபவங்களிலும் வரும்பொழுதுதான் உண்மையான ஒரு மறுபிறப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. அல்லேலூயா. எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் பிறந்து வளர்ந்தேன், ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது என் வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று நான் உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் பலியினாலே
அங்கே அவர் சிந்தன அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் ஒரு புது பிறவியாய் புது மனுஷனாய் மாறியிருக்கிறேன். என்னுடைய ஜென்ம கர்ம பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்கிறது ஒரு கிளியர் கட்டா இருக்கணும். அது இல்லாதவர்கள் பல வேளை தடுமாறி போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலருக்கு நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஏன்னா இந்த அனுபவம் கிளியர் கட்டா அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஒருவேளை அது இல்லாமலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கூட இன்றைக்கு கூட நீங்கள் மனம் திரும்பலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 வருட விசுவாசியா இருக்கலாம், மனம் திரும்பாமலே இருப்பார்கள் சிலர். சொன்னா இடறி போகக்கூடாது, குழம்பி போகக்கூடாது. சொல்லுவதை தெளிவுற நீங்கள் புரிந்து கொள்ளும். ஞானஸ்தானம் எடுத்திருப்பார்கள், மனம் திரும்பி இருக்க மாட்டார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், இடறி போகக்கூடாது, புரிந்து கொள்ளணும். சரியான அனுபவத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை. எதுக்கோ ஞானஸ்தானம் எடுக்கிறது, கல்யாணத்துக்கா ஞானஸ்தானம் எடுக்கிறது, வியாதி சோமாயிட்டு அதனால நான் பொருத்தனை பண்ணுனேன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன். பிசாசு ஓடுனா நாங்க குடும்பமா ஞானஸ்தானம் எடுப்போம்னு பொருத்தனை பண்ணோம் ஞானஸ்தானம். பொருத்தனை ஞானஸ்தானம், கல்யாண ஞானஸ்தானம், இப்படியெல்லாம் நிறைய நோக்கங்களோடு மக்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். இதனால் தான் அஸ்திவாரம் சரியா போடப்படாம அவருடைய ஜீவிதத்திலே பல குழப்பங்கள் வருது. எந்த ஒரு கஷ்டத்துல நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதை நான் பாராட்டுறேன், தப்பு சொல்லல. நீங்க வியாதி கஷ்டப்பட்டீங்க, சத்துரு போராட்டத்தை கஷ்டப்பட்டீங்க, அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான் வழி, சரி நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், கர்த்தர் விடுதலை தரணும்னு சொல்லி, அது தப்பல்ல, பொருத்தனை பண்ணி ஜெபித்து எடுக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொண்டு தெளிவாக என்ன நடந்திருக்கிறது, நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று, இப்ப நான் இனி வாழ போற வாழ்க்கை வேறொன்று. அதுதான் அந்த மறுபிறப்பை, ஒரு மறுபிறவி நான் அடைஞ்சிட்டேன் ஐயா. இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை கணக்கில் எடுக்க முடியாது, அதை விட்டுருங்க. இப்பதான் நான் பிறந்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள. அப்படி ஒரு புதிய அனுபவம், ஒரு அத்தியாயம் உங்களுக்குள்ள வரணுமே. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். கிமு கிபி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். சரித்திரத்திலே ஆண்டவர் கிறிஸ்துக்கு முன்னான காலத்து கிமு, கிறிஸ்துக்கு முன்னர், கிறிஸ்துக்கு பின்னால் உள்ள காலத்தை கிபி என்று சொல்லுறோம் இல்லையா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு கிமுவும் கிபியும் தெரியணும். நான் கிறிஸ்துவுக்கு முன் இப்படி எல்லாம் நடந்தேன். பவுல் அடிக்கடி சொல்லுவார், முன்னே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறவராய் இருந்தேன், முன்னே அந்நியனா இருந்தேன், முன்னே பாவியா இருந்தேன், அடிக்கடி முன்னே பின்னே ரெண்டையும் சொல்லுவார். அவருக்கு நல்லா தெரியும், தமஸ்குவிலே அந்த ஒளி அடித்து அவர் மனம் திரும்புகிற அந்த நாள் மட்டும் அவருக்கு கிமு. அந்த தமஸ்குவிலே இயேசுவை சந்தித்து இயேசுவை மனமாற ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை தொடங்கினார், அன்றைக்கு தான் அவருக்கு கிபி. தெளிவா தெரியும். இதே மாதிரி ஒருவேளை ஒளிதான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார், அவர் வசனத்தின் மூலம் சந்திக்கிறார், சிலருக்கு தரிசனத்தின் மூலம் சந்திக்கிறார், ஒளியின் மூலம் சந்திக்கிறார், அல்லது ஒண்ணுமே இல்லை என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற உணர்வின் மூலமும் சந்திக்கிறார், தேவன் செய்கிறார். முறை எப்படியும் இருக்கட்டும், ஆனால் உள்ளத்துக்குள் ஒரு தெளிவு வேண்டும். நான் இன்ன நாள் வரைக்கும் இப்படி வாழ்ந்தேன், ஆனால் இந்த நாளிலே இந்த சூழ்நிலையில் நான் தீர்மானம் எடுத்து இயேசுவுக்கு என்னை கொடுத்தேன், இயேசுவின் கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், என் பாவங்களை எல்லாம் மன்னியும் அப்பா என்று கேட்டேன், அவர் என் பாவங்களை மன்னித்து விட்டா, வசனத்தின்படி அதை விசுவாசிக்கிறேன், இன்று முதல் இயேசுவுக்காக வாழ்வேன். அல்லேலூயா. இந்த அனுபவம் யாருக்கு இல்லையோ அதான் மனம் திரும்புதல் அனுபவம் இல்லைன்னு சொல்றோம். அது இல்லாட்டா அந்த பேசிக் இல்லாம அதுக்கு பிறகு செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும், சரியான அஸ்திவாரம் இல்லாத கட்டடத்தை கட்டினா அந்த கட்டடத்துக்கு நிலமை பிறகு என்ன ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. அதனால இந்த அஸ்திவாரம் கிளியர் பண்ணணும். ஆனால் இப்பொழுது அஸ்திவாரம் பலம் இல்லாத கட்டடங்களை கூட இப்ப பலப்படுத்திடுறாங்க. இப்ப டெக்னாலஜி எல்லாம் வந்தாச்சு, ஏற்கனவே கட்டடத்தை கெட்டியாச்சு, இனி கூட அந்த பில்லருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னா அதுக்கு வேற கொடுத்துடலாம், கொஞ்சம் கூட தோண்டி அதுக்கு என்னென்னமோ செய்யணுமா, எக்ஸ்ட்ரா ராடெல்லாம் கொடுத்து பண்ணிடுவாங்களாம். அஸ்திபாரங்களை கூட இப்போ என்ன செய்யறாங்க, கட்டடத்தை கட்டின பிறகு அஸ்திபாரத்தை பலப்படுத்துறாங்க. அது மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஞானஸ்தானம் பெற்று எல்லாம் பெற்று 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் ஒருவேளை மனம் திரும்புதல் இல்லாம இருந்தீங்கன்னா இனி இந்த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. திரும்ப போய் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வேடிக்கையா சொன்னாலும் விஷயம் இருக்குதுல புரிஞ்சுக்கிட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை
அந்த ஒரு ஒரு சரியான அர்ப்பணிப்புகள் வரணும். பிளைனா சொன்னா அந்த ஒரு ஒப்பு கொடுத்தல், இயேசுக்காக நம்ம வாழணும், இது ஒரு புது வாழ்வாக்கும். பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் வித்தியாசமே தெரியாது. அன்று வாழ்ந்தது போல இன்றைக்கு வாழுகிறார்கள். சர்ச்சில் வரும்பொழுது மட்டும் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும், ஞானஸ்நானம் அபிஷேகம் எல்லாம் இருக்கும். வீட்டில் போனால் அந்த ஜீவியத்தில் எந்த டிஃபரன்ஸ் தெரியல. அப்போ என்ன தான் சொல்றது, கிமு கிபி தெரியலன்னு சொன்னா வாழ்க்கை சாட்சியா நிக்கலை. எனவே தயவுசெய்து கோபப்படாம வருத்தப்படாம இடரல் அடைந்து போகாமல் நான் சொல்லுவதை அப்படியே புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு காலம் போயிருந்தாலும் பரவாயில்லை, நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த ஒரு அனுபவத்துல வரணும். ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியா காத்திருந்து குறைகள் எல்லாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே சின்ன வயதுல இருந்து உள்ள எல்லா ஜென்ம குணங்களை பாவங்களை மன்னியுமப்பா, எல்லாம் என்னுடைய கிரியையின் பாவங்கள், அதான் கர்ம பாவங்கள்னு சொல்லு, கிரியைகள் கிரியைகள் வந்த பாவங்களெல்லாம் மன்னியுமப்பா, ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, இன்று முதல் நான் ஃபுல் பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்ற நிச்சயத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கர்த்தரோடு வரணும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ, ஆபிரகாமோடு தேவன் பேசினான், ஈசாக்கோடு பேசினான், யாக்கோவோடு பேசல ஆரம்பத்தில். ஆனால் அவனும் ஆண்டோடைய பிள்ளைதான், அவர் பேசாட்டாலும் அவர்கிட்ட நேரடி தொடர்பு இல்லாட்டாலும் அவனும் யார் தான், கர்த்தருடைய பிள்ளைதானே, ஆபிரகாமின் மகன் பேரன், ஈசாக்கின் மகன், அவனும் வாக்குத்த சந்ததி தான். ஆனால் ஒரு நாள் அந்த அந்த பெத்தேலிலே வைத்து இரவிலே அவனுக்கு கர்த்தர் தரிசனமாக, கர்த்தர் தரிசனமாகி நேரடி ஒரு தொடர்பு அவனுக்கு வந்தது. அன்னைக்கு தான் அவனுக்கு நேரடியாய் கர்த்தர் யார் என்று தெரியும். அல்லேலூயா. அந்த அனுபவம் வந்த பிறகுதான் யாக்கோபின் வாழ்க்கை கட்டப்பட்டது. அந்த பெத்தேலுக்கு முன்புள்ள வாழ்க்கையும் பெத்தேலுக்கு பின்புள்ள வாழ்க்கையும் கம்ப்ளீட் டிஃபரன்ஸ். அதுவரைக்கும் அவன் கர்த்தரை அறிந்தானே தவிர கர்த்தரை அவன் அனுபவிக்க முடியல. ஆனால் பெத்தேலிலே வைத்து கர்த்தரை அறிந்தது மட்டுமல்ல, அவரை அனுபவித்தான், அனுபவத்தில் அவன் அப்படியே ருசித்தான், பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம்தான் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளான ஒரு வாழ்க்கை. ஹலேலூயா. இதே போலதான் அநேகர், அப்பா கிறிஸ்தவர், தாத்தா கிறிஸ்தவர், தாத்தாவுடைய அப்பா கிறிஸ்தவர், அதனாலே கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு இந்த கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள்ன்னு நம்ம சொல்ல முடியாது. கிறிஸ்தவ பேரை வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தார்கள். அது யாக்கோ போல அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆனால் அவர்கள் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வருவார்கள் என்றால் இந்த மறுபிறப்பு அடைகிற நாளில் தான், இந்த புது சிருஷ்டி ஆகின்ற நாளில் தான் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வருகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை மட்டுமல்ல, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தையை பிறகு என்ன மாத்திக்கிட்டார்கள், இப்ப விசுவாசிகள் என்ற வார்த்தையை வைத்துட்டோம். அதாவது ஆரம்பத்திலே சொல்லுகிறார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன பேர்னா சாட்சிகள். ஏன்னா அப்போஸ்தல 1:8 சொல்லியிருக்கு, நீங்கள் எனக்கு யாரா இருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீங்க. அப்போ வந்து தேவ ஜனத்துக்கு முதல் பேர் என்னதுதான், சாட்சிகள். பிறகு வந்து சீஷர்கள் என்ற பெயரும் இருக்கு, சீஷர்கள். இயேசுவை பின்பற்றவர்கள்லாம் யாரு, இயேசுவின் சீஷர்கள். அதுக்கப்புறம்தான் பைபிள் சொல்லுது அந்தியோகியா என்கிற பட்டணத்துல வச்சுதான் முதல் முறையாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. மூணாவது கிடைச்ச பெயர் தான் என்ன பெயரு, கிறிஸ்தவர்கள். அது அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த உண்மையான தேவ பிள்ளைகள் யார் என்பதை சொல்லுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட விதங்கள் இல்லையா, சாட்சிகள், சீஷர்கள், பிறகு யாரு, கிறிஸ்தவர்கள். பிறகு கிறிஸ்தவம் பெருகி கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவமா மாறி போன உடனே பிறகு என்னாச்சு, உண்மையாய் வசனத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழுகிறவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு பேரு விசுவாசிகள். என்ன பேரு, இப்ப என்ன குறிப்பிடுறது, விசுவாசிகள். அல்லேலூயா. இது வந்து இந்த பேர் எதுக்கு சொல்றோம்னா, உண்மையாக அந்த கிறிஸ்தவத்தின் அனுபவத்துக்குள் வாழுகிறவர்களை தனியா குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு பயம் வந்துருச்சு, விசுவாசிகள் என்கிற பெயரை இப்ப சொல்ல முடியுமா, ஏன்னா எல்லா விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களும் இப்ப யாரா இல்லை, கிறிஸ்துவுக்குள் இல்லை. அப்ப இனி ஒரு புது பேர் கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு நாம போயிட்டு இருக்கிறோம் இப்பொழுது. அதுதான் உண்மை. நான் சொல்ல போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு கோபம் வருதோ என்னமோ தெரியல, ஆனால் உண்மையை நான் சொல்லும் பொழுது நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள். விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இந்த பைபிள் படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் தைரியமான நம்ம சொல்ல முடியுமா, முடிய மாட்டேங்குது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு இனி திடீர்னு புது பேர் வந்தாலும் வரலாம், இருக்கட்டும். அப்போ இந்த உண்மை நிலைமையாய் உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சிருந்தாலும் சரி, விசுவாசிகள் என்று பேர் வச்சிருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தைக்காரர்கள் என்று பேர் வச்சிருந்தாலும் சரி, ஒரு பேரை கொண்டும் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பைபிள் சொல்லுகிற அனுபவத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா பேர் எதுக்கு வச்சோம் நான் சொல்லிட்டேன், இந்தந்த காரியத்துக்காக தான் பேர்களை வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்துக்காரங்க ஏன் சொல்றோம், அதுலயும் அர்த்தம் இருக்கு. பெந்தேகோஸ்தே என்கிற அந்த பண்டிகை நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அன்றைக்கு ஆவியான ஊற்றப்பட்ட பொழுது அந்நிய பாஷை, ஆவியின் அபிஷேகம், இதெல்லாம் விசுவாசிக்கிற கூட்டத்தினர் அந்த அனுபவத்தை இன்னைக்கும் பெற்று அதன்படி வாழுகிற கூட்டத்தினர் என்பதை வெளியே காட்டுவதற்கு தான் நமக்கு என்ன பேர் வந்துச்சு சொல்லுங்க, பெந்தேகோஸ்தைக்காரன். பெந்தேகோஸ்தே என்றால் 50ஆம் நாள் என்று அர்த்தம். அந்த 50ஆம் நாள் பண்டிகை யூதருடைய பண்டிகை. அந்த பண்டிகை நாளில தான் ஆவியானவர் உலகத்திலே வந்து 120 பேரை நிரப்பினார். எனவே சில சொல்ல நாங்கள் 7ஆம் நாள்காரர்கள்னு சொல்கிறாங்கல்ல, செவன்த் டே அட்வென்டிஸ்ட். ஏன்னா அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பதை அவங்க இன்றைக்கும் என்ன செய்திருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பேர் 7ஆம் நாள் சொல்லலாம். 7ஆம் நாள் வேதக்கார அப்படி சொல்லுவார். நம்மெல்லாம் 50ஆம் நாள் வேதக்கார. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு இருக்கும். அதனுடைய அனுபவங்களை புரிந்து கொள்ளணும். வெறும் பெயரை வச்சுட்டு டைட்டிலை மட்டும் வச்சுட்டு இருந்தால் ஒரு விஷயமும் சரி. இப்படி கிறிஸ்துவுக்குள் நாம் வர வேண்டியது அவசியம். ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய அந்த வருகையிலே யார் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று கேட்டால், அவருக்குள் வாழுகிறவர்கள், அவருக்குள் மரித்தவர்கள். அல்லேலூயா. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பைபிள் அழகா சொல்லுது, நீ வந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இரண்டாவது ஒரு வசனம் கலாத்தியர் 3:27. இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய இருதயங்களில் பதியட்டும். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. சரி, இதுல அகைன் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முதல்ல கிறிஸ்துவுக்குள் வரணும், புது சிருஷ்டி ஆகணும், மறுபிறப்பு அடையணும். அடுத்ததுதான் என்னது வருது, ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் என்பது ஒரு மறுபிறப்பு அடைந்த மனிதன் பெற்றுக்கொள்வதுதான் ஞானஸ்நானம். அதுக்குதான் இன்னொரு பேரு மார்க் 16:16 போட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த விசுவாசம் உள்ளவன்னா யாரு, மறுபிறப்பு அடைந்தவன். அப்படித்தானே, இயேசுவின் இரத்தத்தின் மேலே, இயேசுவின் சிலுவை பலி மேலே பூர்ண விசுவாசம் வைத்து தன் பாவங்களை மன்னிக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாவ மன்னிப்பை பெற்றவன் தானே விசுவாசம் உள்ளவன். அந்த விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ண போற ரெண்டாவது காரியம், நீங்க மறுபிறப்பு அடைந்தவர்கள். அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறதுல அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னது, ஞானஸ்நானம் பண்ணணும். அது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ளாக்கும் ஞானஸ்நானம். 1 கொரிந்தியர் 10 பவுல் வந்து பழையற்பாட்டு இஸ்ரவேலர்களுடைய செங்கடல் பயணத்தையும் இந்த ஞானஸ்நானத்தையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது சொன்னார், அவர்கள் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். அதுக்கு அடையாளமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அதுதான் ஞானஸ்நானம். நான் தண்ணீரில் முழுகி எழும்போது எதை காட்டுகிறது என்றால், நான் முழுகும் பொழுது நான் பழைய அந்த ஜீவியத்துக்கு, கிமு என்று சொன்னேனே பழைய பாவ ஜீவியம், அதுக்கு நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுறேன். அந்த அடக்கத்துக்கு அடையாளமாக தான் என்னை தண்ணிக்குள்ள அமுத்துறாங்க. அடுத்தது நான் மறுபடி தண்ணிக்குள்ளேந்து எழும்பி வர்றது உயிர்த்தெழுந்து வருகிறத காட்டுது. எதுக்கு, கிபி புதிய வாழ்வு, கிறிஸ்துவுக்கு பின்னால் அல்லது கிறிஸ்துவுடன் கூட புதிய வாழ்வுக்காக நான் எழும்பி வருகிறேன். இது தெளிவாக காட்டுறது, மனசுக்குள்ள நடந்து போச்சு மனம் திரும்புதல், அதை வெளியே சரீரபிரகாரமாய் காட்டுவதற்கு பேரு ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்றுதான், மனசுக்குள்ள நடந்ததை அடுத்தது வெளியே காட்டுகிறது தான் கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிற ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது
இதை புரிந்து கொள்ளணும். என்னுடைய பழைய வாழ்க்கை அங்கே அடக்கம் பண்ணப்படுது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி ஒரு புதிய வாழ்வுக்காக நான் மறுபடி மறுபிறப்படைந்து அல்லது உயிர்த்தெழுந்து வருகிறேன். இதை காண்பிக்கிறது தான் தண்ணீரில் முழுகி எழும்புகிற ஞான ஸ்நானம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். யாருக்காயிலும் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது தூக்கம் போல வருகிறதா? தூக்கம் போல வருகிறதா? உபதேசம் கற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்தின் அர்த்தங்களை கற்றுக்கொள்ளும்போது தூக்கம் வருதுன்னா சாத்தானுக்கு வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஜெயிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்றது, எல்லாம் நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருக்கா சொல்லுங்க, தயவுசெய்து பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு இப்படி ஒரு குழப்பம் வரும், கதை கதையா சொல்லிட்டு இருந்தா கேட்டுட்டே இருப்பாரு, வசன வசனமா சொல்லிட்டு இருந்தா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளே எடுக்கிற ஒரு அனுபவம். அதுல நாம இன்னும் உறுதிப்பட்டு கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள் என்பது அந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவை நம்ம தரிச்சிட்டோமா? கம்ப்ளீட்டா ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்துக்குள்ளாய் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கிறிஸ்துவையே தரித்து கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். கிறிஸ்துக்குள்ள இந்த வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டேன்னா இந்த வஸ்திரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இந்த வஸ்திரத்துக்குள்ள நான் இருக்கிறது மாதிரி என் வாழ்க்கை முழுவதும் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள். நான் எப்பொழுதும் கிறிஸ்துவை தரித்தவனாக வெளியே செல்கிறேன், வருகிறேன். அப்ப எந்த இடத்திலும் என்னை காண்பவர்கள் யாரை காண வேண்டும்? கிறிஸ்துவை காண வேண்டும். ஞான ஸ்நானத்துல நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டோம்னா அப்புறம் என்னை காண்பவர்கள் என்னில் யாரை காண வேண்டும்? ஏன்னா நான் தரித்திருக்கிற வஸ்திரத்தை தானே பார்ப்பார்கள், என் மாம்சத்தை பார்க்க மாட்டார்களே. அதே போலதான் என்னை காண்போர் யாரை காண வேண்டும்? கிறிஸ்துவை. அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்போ இதுலயும் ஃபெயிலியர் இருக்கு, ரெண்டாம் ஸ்டெப்லையும் ஃபெயிலியர் இருக்கு. ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், ஆனால் இன்றைக்கு அந்த கிறிஸ்துவாகிய வஸ்திரத்தை நான் ஒழுங்கா தரித்திருக்கல. பெற்றதை இழக்கிற கூட்டம் நிறைய உண்டு. அப்ப ஞானஸ்தானம் பெற்றவர்கள், முழுகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாம் உண்மை கிறிஸ்துவாய் வாழுகிறார்களா என்று கேட்டாலும் ஆம் என்று சொல்ல முடியாது. அந்த அங்கேயும் தோல்வி அடைகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுல விசுவாசிகள் தேவ ஊழியர்கள் ஒருவரும் ஆகி போகக்கூடாது. அதுக்கெல்லாம் எச்சரிப்பு தான் ஒரு பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் நம்முடைய ஜீவியத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளும். பெற்ற ஞானஸ்நான அனுபவத்தை என்ன செய்ய வேண்டும்? கடைசி வரை காத்துக்கொள்ளும். அங்கு பண்ணின ஒரு உடன்படிக்கை அல்லவா கர்த்தரோடு, இந்த உடன்படிக்கை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சரி, ஞானஸ்நானம் மூன்றாவது பாருங்கள். எபேசியர் 1:13-14. தயவு செய்து எல்லா வசனங்களையும் எல்லாரும் கவனியுங்கள், பைபிள் எடுத்து பாருங்கள். உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள் அந்த வார்த்தைக்கு தான் அந்த வசனத்தை நான் எடுத்தேன். இப்போ பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டீங்க? முத்திரை போடப்பட்டீங்க. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீங்க. இப்போ மூன்றாவது ஒரு அனுபவம் என்ன காட்டுது? கர்த்தருக்குள் வாழுகிறது, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதுல மூன்றாவது என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது ஒரு முத்திரை. முத்திரை ஒரு பெரிய ஒரு சீல், ஒரு அங்கீகார முத்திரை. பரலோகம் என்னை அங்கீகரித்து விட்டது. அதற்கு அடையாளம் அவருடைய பரிசுத்த ஆவியை என்னிலே அவர் ஊற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று போது இன்னும் நம்ம யாருக்குள்ள ஆகிறோம்? கிறிஸ்துவுக்குள். இப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு, வெரி ஸ்ட்ராங் ஆயிட்டு. மனசுல முதல்ல புது சிருஷ்டியா பிறந்தோம், மறுபுறப்படைந்தோம், அதுல நமக்கு வந்துருச்சு. அடுத்தது சரீர பிரகாரமா வெளிப்படையா எல்லாரும் பார்க்க ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டுட்டோம். அடுத்தது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்பொழுது பரலோகமே முத்திரை போட்டாச்சு. பரலோகமே நம்மளை அங்கீகரிச்சு என்ன செய்தாச்சு? ஸ்ட்ராங்கா முத்திரை போட்டாச்சு. அல்லேலூயா. சிலர் இதை பேசும் பொழுது மறுபக்கத்தை நினைப்பார்கள், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இதுவரை கிடைக்கல, அப்ப பரலோகம் என்னை வேண்டாம் என்று வைத்திருக்கிறதா, என்னை அங்கீகரிக்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சோர்ந்து போண்டே தேவையில்லை. காரணம்,
இன்றைக்கும் வாசல் தேவன் அடைக்கவில்லை. அல்லேலூயா. எப்பொழுது இயேசு வருகிறாரோ அப்பதான் வாசல் என்ன செய்யப்பட போகுது, அடைக்க போறது. அது வரைக்கும் அவர் தன்னுடைய ஆவியை நமக்கு தருவது அவருடைய சித்தம். ஆனா நம்மிடத்தில் அந்த ஒரு வாஞ்சையை, தாகத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் லேட் ஆகுது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை ஆண்டவர் தள்ளி விடவில்லை. உங்களுக்கு கிடைக்காது என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது. அது தவறு. ஏனென்றால் வாசல் அடைக்கப்படுறதுக்கு அது இயேசுவின் வருகையில் தான் அடைக்கப்படும். அது வரைக்கும் டைம் இருக்கு. அல்லது நம்முடைய இறுதி சுவாசம், அவ்வளவுதான். ரெண்டுல ஒண்ணுல முடிஞ்சு போகுதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆனா நம்ம இனி இதை வந்து ஒரு பக்கம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார், தள்ளி விட்டாருன்னு நினைக்காதீங்க. ஆனா மறுபக்கம் அசதியா இருக்க வேண்டாம். அசதியா இராமல் இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயம். எந்த ஜபம் பண்ணாலும் உங்க முதல் விண்ணப்பம் அதான் இருக்கும். கலைஞர் ஜார்ஜ் பாஸ்டர் ஒருத்தருக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை இதுல இருந்து நான் இதை நல்லா பிடிச்சுக்கிட்டேன். அதுல இருந்து ஒரு நாள் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு ஒருத்தருக்கு, நீங்க யார் அபிஷேகம் பெறலையோ நீங்க டெய்லி உங்க எந்த ஜபம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஜபம் இதான் இருக்கணும். கர்த்தாவே என்னை அபிஷேகம், அபிஷேகத்தினால் நிரப்பும். அந்நிய பாஷையின் வரத்தோடு வல்லமையாக அபிஷேகத்தினால் நிரப்பும். இப்படி வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டே இருங்க, பார்க்கலாம் திடீர்னு நிரப்புவார். அல்லேலூயா. வேற எதுவும் தடை இல்லை. கர்த்தர் செய்வார். கர்த்தர் நமக்கு ஊற்ற விரும்புகிறார், நம்மை நிரப்ப விரும்புகிறார், நமக்குள் வந்து வாசம் பண்ண ஆவியானவர் விரும்புகிறார். உங்களை தள்ளி வைக்கல, உங்களை ஆண்டவர் விட்டு விடல. ஆனா இன்னும் ஒரு தாகம் வரட்டும். நீங்க இதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தாகம் வருது. வீட்டுக்கு போனா வேற தாகம். இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. வீட்டுக்கு போனா அந்த தாகம் இருக்க மாட்டேங்கி. வீட்டுக்கு போனா வேற காரியம், உலக காரியம் அது இதுன்னு இப்படியே மொழிகி போறீங்க. கொஞ்சம் இதுக்காக வாஞ்சி கொள்ளுங்க. இது எப்படியாவது வேணும் அப்படின்னு ஒரு வலுக்கட்டாயமா வேணுங்கிற எண்ணம் வரட்டும். அந்த ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் இடம்புகிற ஒரு பிடிவாத குணம், நல்ல காரியத்துக்காக ஒரு பிடிவாதம் ஆண்டவரிடத்துல தாரும். ஏன் தரவில்லை? எனக்கு தாரம், கண்டிப்பா தாரம், இந்த கூட்டத்துல நீ தாரம் என்று சொல்லுகிற அந்த உள்ளத்தில் உள்ள அந்த வேகம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் சந்தோஷமா ஊற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதுக்கு பரலோகம் தருகிற ஒரு பெரிய முத்திரை. அந்த பரலோகம் அப்படி நம்மளை சீல் பண்ணிட்டு முத்திரை போட்டுட்டுன்னா அப்புறம் ஒருத்தரும் ஈஸியா நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வெளியே என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. சாத்தானுக்கு முழு பிரயாசம் இதுதானே, கிறிஸ்துவுக்குள் வரவிடக்கூடாது. வந்துட்டா எப்படிடா கிறிஸ்துவை விட்டு இவனை வெளியே தள்ளலாம், இவளை வெளியே தள்ளலாம். இதுதான் அவருடைய முழு முயற்சி. ஆனா அபிஷேகமும் பெறும் பொழுது அது நல்ல பவர்ஃபுல்லா, நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டு விடுகிறோம். அல்லேலூயா. எனவே அபிஷேகம் கட்டாயம் தேவை, அதை பெற்றுக்கொள்ளும். நான்காவது வசனம் பிலிப்பியர் 3:9. 3:9 பிலிப்பியர். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுலுக்கு ஒரு தீர்மானம், நான் ரட்சிக்கப்பட்டேன் அல்லது மறுபுறப்படைந்தேன், புது சிருஷ்டி ஆனேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், ஆனா இன்னும் கடைசி வரை நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அல்லேலூயா. பவுலுடைய ஆசையை பாருங்க. அவர் சொல்ல என்ன, கடைசி மூச்சு வரை நான் யாருக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும். இதுதான் நமக்கெல்லாம் வேண்டிய முக்கிய பாயிண்ட். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அபிஷேகம் பெற்று விட்டோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், ஆனால் இதோடு முடிந்தது, இனி எப்படியும் வாழலாம் என்று வேதம் சொல்லவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் எப்படியாயும் அந்த கடைசி மூச்சு வரை யாருக்குள் இருக்க வேண்டும் சொல்லுங்க, வாய் திறந்து. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். வெளிவேஷத்துக்கு மட்டுமல்ல, உள்ளத்திலும் சேர்த்தா அவர் சொல்றார், கட்டாயம் அப்படி இருக்கணும் கடைசி வரை. அவருக்குள் மறிக்கணும், அவரோடு உயிர்த்தெழும்பணும், அவருடைய பாடுகளில் பங்கு பெறணும், அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும், அவருடைய வல்லமையை நான் அனுபவிக்கணும், இந்த வல்லமையுடைய ரகசியத்தை அறியணும். இதெல்லாம் தான் எனக்கு ஆசை. அதுக்காக உலகத்துல பணத்தையோ பொருளையோ
பட்டத்தையோ வேலையோ எது வேணாலும் விடுறேன் ஐயா, நான் விட்டத நஷ்டம்னு நஷ்டமா விடதுக்கு ஆயத்தம், விட்டத குப்பைன்னு எண்றதுக்கு ஆயத்தம் அப்படிங்கிறாரு. அப்ப இன்றைக்கு அன்பான விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தின் வேட்கை என்ன? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நான் விருந்து வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டிலே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நான் ஒரு யாத்திரை பஸ்லே ட்ரெயின்ல ஒரு யாத்திரை செய்யும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். என் வீட்டிலே பக்கத்து வீட்டுக்காரங்களோடு உள்ள இடுபாடுகளிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ரேஷன் கடையிலே நெருக்கத்திலே தள்ளுமுள்ளு எல்லாம் இருக்கும் பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படும். பைப்பில் தெரு பைப்பில் தண்ணி எடுக்கும் பொழுது, நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பொழுதெல்லாம் நான் யாராய் காணப்படணும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் சத்தம் வரமாட்டேங்க? எங்கும் எங்கும் எப்பொழுதும் எப்பொழுதும் சர்ச்சுக்குள் இருக்கும் பொழுதும் கிறிஸ்துவுக்குள் தான். ஜங்ஷன்ல நின்னாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படணும். கடைக்கு போனாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய். இதுதான் மிக முக்கியம். அல்லேலூயா. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், இனி வந்து இயேசு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அப்படி லிஃப்ட்ல தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை தான் ஆவியானவர் தூக்கிட்டு போக முடியும். அல்லேலூயா. பவுலே சொல்றார், நான் எப்படியாயிலும், அந்த வார்த்தையை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படியாயிலும் சொல்றார். எப்படியாயிலும் நான் என்ன செய்யணும்? அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடையணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும். உற்சாகம் இல்லையோ உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு? ஒரு சந்தோஷத்தோட சொல்லக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் காணப்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு கவனமா இருங்க, இதுக்கு கவனமா இருங்க. அதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதை விட்டு வெளியே போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனவே கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். இப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நமக்கு மரணம் என்று வந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது இயேசுவின் வருகை எப்பொழுது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவோம், கிறிஸ்துவுடனே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹலேலூயா. இதைத்தான் அந்த இரண்டாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது, பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் நடந்த உடனே ஏழு வருடங்கள் இந்த உலகம் அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்க தரிசி சாத்தானுடைய ஆட்சிக்கு விடப்படுகிறது. உபத்திரவம் வருகிறது. யாருக்கு உபத்திரவம்? யூதர்களுக்கு உபத்திரவம். மாத்திரமல்ல, இந்த கைவிடப்பட்டவர்கள் இந்த அனுபவத்தை எல்லாம் கேட்டும் அதை பெற்றுக்கொள்ளாமல் அசதியாய் வாழ்ந்து திடீரென்று இயேசு வந்தபடியினால் கைவிடப்பட்டு போனார்களே, ஆனால் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் திரும்ப இந்த இயேசுக்காக வாழணும், இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர் தருவாரா, நான் எப்படியாவது ஆண்டவருக்காக வாழணும் அப்படி சொல்லி நினைக்கிறவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்கள் நடக்கும். இந்த உபத்திரவங்கள் பூமியில் நடக்கும் பொழுது நான் சொன்னது மாதிரி கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்று இந்த உலக ஆசைகளினால் வஞ்சிக்கப்படாதபடி, பிசாசின் வஞ்சகங்களால் வஞ்சிக்கப்படாதபடி, இந்த மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கும் மாம்சம் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கும் வழியில் போய் கெட்டுப்போகாமல் தங்களை காத்து கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்களே கிறிஸ்துவுக்குள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏழு ஆண்டுகள் அவர்களுடைய கண்ணீரையெல்லாம் கர்த்தர் துடைப்பார், அவர்களை மகிழ்விப்பார், அவர்கள் அவர்கள் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை அங்கே அனுபவிப்பார்கள், அவர்களுக்கு பரிசுகளை கொடுப்பார், அவர்களை பாராட்டுவார், கனம் பண்ணுவார், கிரீடங்களை கொடுப்பார் என்றெல்லாம் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை, இந்த உலகம் அழியும், ஆகவே இந்த உலகம் தரக்கூடிய சிற்றின்பங்களுக்காக நான் கர்த்தரை கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடாது என்கிற ஒரு உறுதிப்பட்ட வாழ்க்கை. மாம்சம் பல ஆலோசனைகளை சொல்லும், அதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும் என்கிற ஒரு உறுதி பூண்ட ஒரு வாழ்க்கை. பிசாசு ரொம்ப வஞ்சகங்களை கொண்டு வருவான், பல வஞ்சகங்களை அவனும் செய்வான், நம்மளை வாழ விடாதபடி நம்ம எதில் விழத்தள்ளணும்னு அவன் சோதனைகளை கொண்டு வருவான். அதிலும் ஆவியின் பலத்தினால், ஆவியானுடைய உதவினால், தேவனுடைய கிருபையினால் நிலை நின்று, அப்பொழுது நம்ம ஒரு போராட்டம் தான். போராட்டம் வாழ்க்கை என்பது போராட்டமே, போராட்டம் தான், பயங்கரமான போராட்டம். விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறது பயங்கர போராட்டம். அப்படி ஒரு போராட்டம் போராடி ஜெயிக்கணும். ஜெயித்து விட்டால் ஏழு ஆண்டுகள்
கைவிடப்பட்டவள் உபத்திரவப்படும் பொழுது நமக்கு இன்பம் இன்பம் எல்லா இன்பம். ஹல்லேலூயா. நாம் நம்ம மனசுல கூட நினைச்சிராத அளவுக்கு ஒரு பேரின்ப பரவச நிலைக்குள் நம்மை தேவன் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அதை பற்றி வாயால் விளக்க முடியாது, அதை நாம் யாரும் அனுபவித்ததில்லை. உலகத்துல கிடைக்கிறதெல்லாம் வெறும் சிற்றின்பம் தான், ஒன்றும் பேரின்பம் கிடையாது, உண்மையான இன்பம் கிடையாது. எல்லாம் மாயையான இன்பங்கள் தான் உலகத்துல கிடைக்கும், அதுக்காக தான் மனுஷன் ஓடுறான். ஆனா பாருங்க, உண்மையான இன்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேரின்பம், பேரின்பம், நிலையான இன்பம், அதை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே அந்த இன்பத்தை ருசி பார்க்க முடியும், தொட்டு ருசிக்கலாம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியில் நிறைந்து நம்மை மறந்து கர்த்தருடைய ஆவியில் ஆராதிக்கிற வேளையிலே நமக்கு கிடைக்கிற ஒரு பரவச நிலை அது. அந்த பேரின்ப பாக்கியத்தினுடைய ஒரு முன் ருசியை, ஒரு சொட்டு சொட்டு ருசியை, ஒரு டிராப் ஆஃப் டேஸ்ட், ஒரு டிராப் உடைய டேஸ்டை தருகிறது. அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆனா என்ன பெற்றுக்கொள்ள போறது, அனுபவிக்க போறது மகாபெரிய பேரின்ப பெருவாழ்வு. அது மனுஷனுடைய புத்திக்கு சாத்தான் அதை வந்து பிளாக் பண்றான். அதை பற்றி அறிய முடியாம, அதை பற்றி உள்ள அந்த உண்மையை புரிய முடியாம சாத்தான் பிளாக் பண்ணி சிற்றின்பத்துக்கு நேராக தள்ளிக்கிட்டே இருக்கான். இதான் இன்பம், இதான் இன்பம், இது கிடைக்காது, இதை கிடைக்கும் போது நீ அனுபவிச்சிக்க என்றெல்லாம் சொல்லி மனுஷனை தள்ளி சீரழிச்சிருவான். இது சாத்தானுடைய பயங்கரமான வேல். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கணும். ஜெயம் எடுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவி நம்மோடு இருக்கிறார், வசனம் இருக்கிறது, சபை ஐக்கியம் கூடி வரும் பொழுது அது நமக்கு உதவியா இருக்கிறது. இதெல்லாம் வைத்து பயன்படுத்தி நல்ல முறையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் பெரிய பாக்கியசாலிகள் தான். இயேசு வரும் பொழுது இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கலாம், அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதே கிறிஸ்து வந்தால் கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படலாம். பிரைஸ் தி லார்ட். இப்படி 7 ஆண்டுகள் சந்தோஷம் அனுபவித்து விட்டு நான் அடிக்கடி சொன்னாலும் திரும்பவும் சொல்லுகிறேன், உன் மனசுல பதியட்டும், திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் இயேசுவுடன் சேர்ந்து மறுபடியும் இந்த பூமிக்கு வருவோம். ஒலிவோ மலையில் இயேசு வருவார், நாமும் அவரோடு இறங்குவோம். அப்பொழுது அர்மகதோனிலே யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சம்பவம் தான் இந்த ஏற்கனவே வெளிப்படுத்தல் 14 கடைசி அந்த வசனங்களுடைய சம்பவங்கள். கர்த்தர் நியாயம் தீர்ப்பா, பயங்கரமா இருக்கும் அது. அந்த பயங்கரங்கள் எல்லாம் நம்ம கண்ணார பார்க்க போறோம். நம்மளும் இயேசுவோட நின்று இந்த பூமிக்கு நடக்கிற பயங்கரங்கள், உலக நாடுகளுக்கு நடக்கிற பயங்கரங்கள், கர்த்தரை விசுவாசிக்காதவள் எதிர்த்தவர்கள் கீழ்படியாதவள் நடக்கக்கூடிய பயங்கரங்களை எல்லாம் பார்க்கத்தான் போகிறோம். அந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசி நடக்க போற பயங்கரமான தண்டனை அதை பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலி சர்ப்பத்தை பிடிச்சி கட்டி பாதாள குழியில போடுவார், அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அமேன், அமேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் சொல்றது, வெற்றி எடுக்கணும், ஜெய ஜீவியம் செய்யணும். உலகத்துல கரைப்பட்டு போகக்கூடாது, சாத்தானா வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, சொந்த மாம்சத்தால ஏமாற்றப்பட்டு போகக்கூடாது, மாம்ச உறவுகள் சொல்ற ஆலோசனை கேட்டு வசனத்தோட்டு விலகி போயிடக்கூடாது. கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் ரொம்ப ஒரு பரீட்சையில தான் நம்மளை நடத்தி இருக்கிறாரு. அந்த பரீட்சை காலத்துல ஜெயித்துட்டோம்னா அதுக்கு பிறகு என்றென்றும் பேரின்ப வாழ்வு தான். அல்லேலூயா. இந்த கொஞ்ச காலம் நல்ல கட்டுப்பாடோட இருந்து எப்படியாவது இயேசுக்காக வாழ்ந்து வேற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தர் ஒரு பெரிய அனுபவத்தை கொண்டிருப்பார். அர்மகதோன் யுத்தம் பயங்கரமான நியாயத்திருப்பா இருக்கும். அது ஒரு பார்ட் தான், ஒரு பகுதி தான். அதுக்கு பிறகு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதே பூமியிலே 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார். அப்பொழுது நாமும் அவரோடு இருப்போம். வசனம் தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தல் 20:4-5 மிக அழகா சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சிங்காசனங்கள் போடப்பட்டன என்று சொல்லுகிறது. அந்த நேரத்தில் அடுத்த உயிர்த்தெழுதல் நடக்கும் பாருங்க. அவர் 1000 வருட அரசாட்சி இடையில ஒண்ண விட்டுட்டேன். 3வது உயிர்த்தெழுதல் எது? இந்த 7 வருட உபத்திரவ காலத்துல வந்து 2 சாட்சிகளை கர்த்தர் அனுப்புவார். ரெண்டு பேர் வந்து இதை கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்தில் எப்படியாவது இயேசுக்காக வாழணும்னு ஆசைப்படுவாங்களே, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 2 பேர் எழும்பி அவர்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் நடத்துவார்கள், தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள், பெரிய பெரிய காரியம் செய்வார்கள். 2 சாட்சிகள் என்று அவர்களுக்கு பெயர். அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்த்தா எலியா செய்த மாதிரி சில அற்புதங்களை அவர்கள் செய்கிறாங்க, மோசே நடத்தின மாதிரி உள்ள அற்புதங்களையும் நடத்துறாங்க.
அதனால சில வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க அது மோசேயும் எலியாவும் தான் திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மோசே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு பைபிள் சொல்லுது, எலியா மட்டும்தான் மரணத்தை காணாம மேலே போனாரு, ஏனோக்கும் மரணத்தை காணாம போயிருக்கிறாரு, அதனால அது எலியாவும் ஏனோக்குமா தான் இருக்க முடியும் அப்படின்னு வாதிடுவார்கள். ஒரு குரூப் சொல்லுது அது எலியாவும் ஏனோக்கும். ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க, ரெண்டு பேரும் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கல்ல, ஆனால அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்து மரிக்கணும் இல்ல, அதுக்காக ஆண்டவர் வந்து அந்த மாதிரி கொண்டு வருவார். பிறகு அவர்களை அந்தி கிறிஸ்து கொல்லுவான், திரும்ப அவர்கள் உயிர் தெழும்பி அப்படியே மேல போவார்கள். அதுதான் இந்த மூன்றாவது ஸ்டேஜ். அடுத்த திராட்சை பழங்கள், கொலைகள், பறிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பேர் அப்ப பாருங்கள். ஆனால் அதை நாம் திட்டமா சொல்ல முடியாது, ஏன்னா ஏனோக்கு கண்டிப்பா வந்து மரிக்கணும்னு ஒன்றும் கட்டளை இல்லை, இது இல்லை, சட்டம் இல்லை. திரும்ப எலியா வந்து மரிக்கணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. காரணம், நம்மளும் உயிரோடு இருந்தா மரிக்காம தானே போக போறோம். அல்லேலூயா. அப்ப எல்லாரையும் கொன்னுதான் எடுக்கணும்னு எங்கேயாவது சட்டம் இருக்குதா? அப்படி இல்லை பைபிள். அதனால ஒரு கூட்டம் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கில் சொல்லி இருக்கிறதுனால நாம வந்து எலியாவும் ஏனோக்கும் தான் வருவாங்கன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர்கள் செய்கிற செயல்களை பார்த்தால், எலியாவின் செயலும் இருக்கிறது, மோசையின் செயலும் இருக்கிறதுனால எலியாவும் மோசே வருவான்னு சொல்லுவாங்க. அப்படியும் ஆதாரங்கள் இல்லை. ஆதாரம் இல்லாததை பேசுவதை விட நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை, எழுதி தந்ததை மட்டும் பேசிவிட்டு மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று விட்டுவிடுவோமானால் நலமாக இருக்கும். அல்லேலூயா. எனவே இந்த ரெண்டு சாட்சிகள், அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் மூன்றாவது கட்டமாக, மூன்றாவது திராட்சைப்பழ கொலைகளின் பறிப்பாக அவர்கள் இரண்டு பேரையும், அவர்கள் எருசலேம் பட்டண வீதிகளிலே அந்தி கிறிஸ்து கொண்டு போடுவான், அவருடைய சரீரங்கள் அங்கே கிடக்கும், எல்லா உலகம் முழுசும் உள்ளவங்க பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு திடீரென்று ஜீவனுள்ள ஆவி அவர்களுக்குள் வந்து அவர்கள் எழுந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்படி அவர்களுடைய உயிர்த்தெழுதல் மூன்றாவது காரியம். இப்படி அவர்கள் அந்த ஏழு வருஷத்தினுடைய நடுப்பகுதியிலே, இனி இந்த ஏழு வருஷம் முடிந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஏழு வருஷம் முடிந்து அர்மகதோன் யுத்தம் முடிந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய 1000 வருட அரசாட்சியை தொடங்குகையிலே அடுத்த ஒரு பேட்ச் உயிர்த்தெழும்புற, அடுத்த ஒரு பெரிய ஒரு திராட்சைப்பழ அறுவடை நடக்கிறது. அது வெளிப்படுத்தல் 20:4-6 வரைக்கும் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதுதான் இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல், இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். அதில் 7 வருடங்கள் உபத்திரவம் அனுபவித்து அதன் நடுவில் கர்த்தருக்காய் நின்றவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், இரத்த சாட்சிகள். அந்த இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல் முடிந்தவுடனே வேதம் சொல்லுகிறது, இதோடு முதலாம் உயிர்த்தெழுதல் முடிந்து போயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20 தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. அது முதலாம் உயிர்த்தெழுதல் 5 வசனத்தில் சொல்லியிருக்கு, மரணம் அடைந்த மற்றவர்கள். மற்றவர்கள்னா யாரெல்லாம்? இதுவரைக்கும் உயிர்த்தெழுந்தது போக மற்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு 1000 வருடம் அரசாளுகிறவர்கள் யார் என்றால், இந்த நான் சொன்ன 4 பேட்சில் உயிர்த்தெழும்புகிறவர்கள். முதலாவது இயேசு கிறிஸ்து, 2 பரிசுத்தவான்கள், 3 ரெண்டு சாட்சிகள், 4 இரத்த சாட்சிகள். இந்த 4 செட்டில் உயிர்த்தெழும்புறவங்க எல்லாம் சேர்த்து ஒரு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல், இந்த முதலாம் உயிர்த்தெழுதல். இதில் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அது தனி சிறப்பு வாய்ந்தது, அது முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் என்று பொதுவாக சொல்லுவோம், அதற்கும் முதற்பலன் உயிர்த்தெழுதல் என்றும் வேதம் சொல்லுகிறது. முதற்பலன் உயிர்த்தெழுதல் என்று இதை எடுத்துக்கொள்ளப்படுகிறதையும் வேதம் சொல்லுகிறது. 3 ரெண்டு சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், 4 இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். ஸ்தோத்திரம். அடுத்தது 1000 வருட அரசாட்சி முடிந்தவுடனே சாத்தான் காவலில் இருந்து அவிழ்த்து விடப்படுவான். மறுபடியும் உலகத்தின் ஜனங்கள் கோகு மாகோகு என்பவர்கள் என்ற ஜனக்கூட்டத்தின் தலைமையிலே இயேசுவை எதிர்த்து எருசலேம் பட்டணத்தை முற்றுகை போட்டு நெருக்கி வருவார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாகும், அந்த யுத்தத்தையும் இயேசு ஜெயிப்பார். அப்பொழுதுதான் இந்த சாத்தானாகிய வலுசர்ப்பமாகிய அந்த சாத்தானை, லூசிபரை அவர் மறுபடியும்
அவனையும் கிணியும் கந்தகம் எரிகிற அந்த கடலிலே தள்ளி போடுவான், சதா காலமும் பாதிக்கப்படுவான். இப்படி அதுக்கு முடிவுண்டாம். சாத்தானுக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் எல்லாருக்கும் முடிவு. அதன் பிறகு கர்த்தர் இந்த பூமியை அழிப்பார், வானத்தை புஸ்தகத்தை போல சுருட்டுவார், வெள்ளை சிங்காசனம் போட்டு உட்காருவார் நியாயாசனத்திலே. அப்பொழுதுதான் அடுத்த உயிர்த்தெழுதல் நடக்கிறது, ஐந்தாவது உயிர்த்தெழுதல். மற்ற அனைவரும் உயிர்த்தெழுகிறது. அது வெளிப்படுத்தல் 20:11-15 சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரோடு எழுப்பி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவர்கள் எல்லாம் அக்கினியும் கந்தகமரு கடலிலேன்னு செய்யப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள். அவர்கள் சதா காலங்களும் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் ஐந்தாவது உயிர்த்தெழுதல். இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கான உயிர்த்தெழுதல். அதோடு முழு அறுவடையும் முடிவுக்கு வரும், புது யுகம் தொடங்கும். நாம் ஏற்கனவே இயேசுவோடு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள் அனைவரும் புதிய எருசலேம் என்ற அருமையான அந்த தேவன் தாமே கட்டி உண்டாக்குகிற அஸ்திபாரங்கள் உள்ள அந்த நகரம், பொன்மயமான அந்த நகரம், இரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய நகரம், அந்த நகரத்தில் நித்திய நித்திய காலமாய் பேரின்ப பெருவாழ்வு பெற்று நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சி, நித்திய கன மகிமை, நித்திய ஆளுகை பெற்று கர்த்தருடன் என்றென்றும் வாழுவோம். இதுதான் தேவனுடைய திட்டம். இதுதான் அவர் மேன்மையான அந்த கோதுமை மணிகளை அவருடைய புதிய எருசலேம் என்ற களஞ்சியத்துக்குள் சேர்க்கின்ற திட்டம். மற்றவர்களை அங்கே அக்னியிலே பதர்களை சுட்டரிக்கின்ற திட்டம். இந்த திட்டத்துக்காகத்தான் மனுக்குலம் என்கிற அழகான பயிர் நிலத்தை ஆண்டவர் பூமியிலே ஆரம்பித்து விளைய வளர்த்தி இப்பொழுது அது விளைச்சலுக்குள் வந்திருக்கிறது. பூமியின் அறுப்பு முதிர்ந்தது, அதை அறுத்து விடுங்கள் என்று கட்டளை வந்தது. மனுஷகுமாரன் அப்படியே அறிவாளை நீட்டினார், அப்பொழுது பூமியின் பயிர் அறுப்புண்டது. திராட்சை கொலைகள் அப்படியே முன்பறிப்பும் பின்பறிப்பும் செய்வது போல அது வரிசைப்படி அது பறிக்கப்படும், சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்கப்படும். கடைசியாக இருப்பதெல்லாம் அப்படியே அவருடைய உக்கர கோபம் என்கிற ஆலையிலே போட்டு நசுக்கப்படும். அதிலிருந்து புறப்படுகிற அந்த இரத்தம் அப்படியே குதிரையின் கடிவாளங்களுக்கு மேலாக உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறுவடையை வைத்திருக்கின்றார். இந்த அறுவடையிலே நமக்கு நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம் அடுத்து நடக்க போகிற அந்த கிறிஸ்து மத்தியவானத்தில் வரும்பொழுது அவரை சந்திக்க புறப்பட்டு போகிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். அதற்கு கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் கேட்டது போல, எந்த விஷயம் கஷ்டங்களானாலும் சரி, பெரிய பெரிய மேன்மைகளை காட்டினாலும் சரி, எதை காட்டியும் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க முடியாது. என்னை நீ கஷ்டப்படுத்தியும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. என்ன ரொம்ப நீ உயர்த்தி கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க முடியாது. பணம் நிறைய வழிந்து கையில நிரம்பி வழிஞ்சாலும் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. ஒரு காசு கூட இல்லாம நான் பட்டினி கிடந்தாலும் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எல்லாரும் என்னை நல்லவன் நல்லவன் சொல்லி புகழ்த்தினாலும் புகழ்ச்சி நிமித்தம் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எல்லாரையுமே மோசமானவன் மோசமானவன் இகழ்த்தினாலும் அந்த இகழ்ச்சினாலும் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. இப்படி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆமே சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், இந்த அனுபவத்தில் வரணும். அப்போதான் நாம் ஜெயம் கொண்ட சுத்தர்களாய் கர்த்தரை சந்திக்க முடியும். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? பிரைஸ் சொல்லாடி. எத்தனை பேருக்கு உண்மையாக இந்த காரியங்கள் மனதுக்குள் வரும் பொழுது ஒரு ஆர்வமாக இருக்கிறது, உணர்வாக இருக்கிறது? நீங்கள் தான் பாக்கியசாலிகள், நீங்கள் தான் பாக்கியசாலிகள். யாருக்காகிலும் இப்படிப்பட்ட வசனங்கள் பேசும் பொழுது ஒரு ஆர்வமோ உணர்வோ எனக்குள் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவுட் ஆஃப் லைன்ல இருக்கிறீர்கள் என்பது மிக திட்டமான காரியம். இந்த தேவ வசனங்கள் கர்த்தருடைய வருகை குறித்து எப்பொழுது நினைவு வந்தாலும் பேச கேட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் பேச வேண்டிய காரியம் பேசி இந்த பிரசங்கத்திலே பேச வேண்டியதை சொல்லிட்டேன். இனி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பேசுகிற நேரம். ஆனால் எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க, கண்களை மூடுங்க, அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையாக ஒரு உணர்வும் ஒரு ஆர்வமும் இல்லை என்றால் இப்பவுமே ஆண்டவரை தாழ்த்தி உண்மையாக அதை சொல்லி, ஆண்டவரே எங்கேயோ நான் தவறிட்டேன், ஆண்டவரே எங்கேயோ உங்களுடைய ஐக்கியத்தை தொடர்பை நான் இழந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று உங்களை தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபித்தால் கர்த்தர் உங்களை மறுபடியும் இந்த உணர்வுக்குள் கொண்டு வருவார். இந்த ஆவிக்குரிய ஒரு உணர்வு உங்களுக்குள் வரட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவின் வருகை குறித்து சந்தோஷம் இல்லை என்றால் நீங்கள் நல்ல உலகத்துக்குள்ள முழுகி கிடக்குறீங்கன்னு அர்த்தம். உங்க கண்களில் ஒரு தெளிவு இல்லை, உள்ளத்துல ஒரு தெளிவு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்துல அவருடைய பாதத்தை முத்தம் செய்து மன்னிப்பு கேட்டு கண்ணீர் சிந்துங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் வரும்பொழுது, மத்திய ஆகாயத்திலே நீர் வரும்பொழுது நான் உம்மை சந்திக்கணும்ப்பா, நான் உம்மை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எனக்குள் என்னென்ன செய்ய வேண்டுமோ தொடர்ந்து செய்யும் ஆண்டவரே, தொடர்ந்து செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாய் கேட்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஜெயமுள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் ஜெயிக்கும்படியாக, இந்த சாத்தானை நான் ஜெயிக்கும்படியாக, இந்த மாம்சத்திலிருந்து எழும்பக்கூடிய போராட்டங்களை நான் ஜெயிக்கும்படியாக ஒரு புது கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆவியான இடத்துல கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனதில் பல சிந்தைகள் எழும்புகிறது, என் மாம்சத்தில் பல நினைவுகள் வருகின்றது. ஆண்டவரே, இந்த சிந்தனைகள் என்னை கரைப்படுத்தக்கூடாது, என்னை வழி விலக செய்யக்கூடாது. கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி, உடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்னை முழுமையும் நிரப்பட்டும் அப்பா, என் சிந்தையை நிரப்பட்டும் அப்பா. ஆமென். இயேசுவின் வருகைக்கு என்னை தகுதிப்படுத்தட்டும், என்னை ஆயத்தப்படுத்தட்டும். எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனாய், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவளாய், பவுல் சொன்னது போல நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாய் காணப்படும்படிக்கு, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனாய் காணப்படும்படிக்கு, எந்த இடத்தில் போனாலும், எந்த நிலையிலும், பகலில் இரவிலும், மக்கள் காணும் பொழுதும் காணாத வேளையிலும், எப்பொழுதும் நான் கிறிஸ்துவுக்குள் வாழும்படிக்கு கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவளோடு கேளுங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறவில்லையே என்று சங்கடத்தோடு இருக்கிறவள் கூட இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியும், எந்த வேளையும் நிரப்ப முடியும். நீங்கள் விடாப்பிடியாதை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜோமனோ, பின் வரிசை வரைக்கும் எல்லாரும் ஜோமனி கொண்டிருங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிதான் இன்னைக்கு தான் வந்திருந்தாலும், உங்களுக்கு ஒருவேளை நான் சொன்னது சரியாய் புரியாமல் இருந்திருந்தாலும் கூட, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்குதாமே, நீர் வரப்போகிறீராமே, என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளணும்ப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த அக்கினி கடலிலே சதாகாலம் பாதிக்கப்படுகிற அந்த நிலையிலே நான் போகக்கூடாது. நான் உம்மோடு வந்து நீரும் பிதாவானவரும் இருக்கிற அந்த புதிய எருசலேம் பட்டணத்திலே வாழ்க்கை செய்ய வேண்டும். நித்தியத்தை அங்கே நான் செலவு பண்ண விரும்புகிறேன். எனக்கு அதற்குரிய கிருபைகளை ஊற்றும், அதற்குரிய ஆழமான உணர்வுகளை ஊற்றும், அதற்காக என்னோடு பேசும், என் குற்றங்களை உணர்த்தும், ஆமை தடைகளை அகற்றும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வாராக, கிரியை செய்வாராக. ஆழமான ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தை தாரும். ஆமை ஞான ஸ்நானத்திலே உறுதியை தாரும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிறைந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக, ஆமென், வசனத்தின்படி வாழும்படியாக எங்களை ஏவி எழுப்புவீராக, எங்களை உணர்த்தி எழுப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவறுகளை உணர்த்துமப்பா, குறைகளை உணர்த்துமப்பா. எங்கள் கால் உம்முடைய வழியை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகி செல்லாதபடி காத்தருளும் தகப்பனே, காத்தருளும் தகப்பனே. உலக சிநேகம் எங்களுக்குள் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள், பைத்தனங்கள், அப்படிப்பட்ட எந்த மோசமான காரியங்கள் ஒருவரையும் தொடாதபடி, அந்த இருளின் கிரியைகள் ஒருவரையும் ஆட்கொள்ளாதபடிக்கு, ஒருவருடைய வாழ்க்கையிலும் வந்து கலந்து கொள்ளாதபடிக்கு, ஆமென், இருளின் கிரியைகளை அகற்றுமாண்டவரே, இருளின் சிந்தைகளை அகற்றுமாண்டவரே. அந்த காரத்துக்குரிய சகல காரியங்களும் கடந்து போவதாக, அகன்று போவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் வீசுவதாக, உள்ளத்தின் ஆழங்களின் தெய்வீக ஒளி வீசுவதாக. அந்தகாரங்கள் மாறட்டும், நாங்கள் பகலுக்குரியவர்களாய் மாறட்டும், நாங்கள் பகலுக்குரியவர்களாய் மாறட்டும், கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் மாறட்டும். மாம்ச குணங்கள் மாறட்டும், மாம்ச குணங்கள் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா குடும்பத்துக்குள்ளே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கட்டும் ஆமென் எந்த இடத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கட்டும் கிறிஸ்துவுக்குள் வாழட்டும் பிரைஸ் தி லார்ட் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா திராட்ச பழத்தின் முன் பறிப்பும் பின் பறிப்பும் போல நீ சீக்கிரமாய் உடைய அறுவடையை தொடங்க போகிறீரப்பா உடைய அறுவடை ஆரம்பமாக போகிறதப்பா இந்த நாட்களிலே தகப்பனே நாங்கள் களைகளோடு சேர்ந்து களைகளாய் கட்டு போகாதபடிக்கு நல்ல பயிர்களோடு சேர்ந்து என் இயேசு ராஜாவுக்காக வாழும்படியாய் நல்ல ஐக்கியங்களிலே ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்துமப்பா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் கிளம்பின் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த பகல் வேளையிலே நீர் தந்த வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவானவர் முதற் பலனாய் உயிர்த்தெழுந்து விட்டீர் இனி உம்முடையவர்கள் உம் வருகையில் உம்மோடு எழுந்திருக்க போகின்றோம் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு சேர்க்கப்பட போகின்றோம் ஓ அந்த முதற் பலன் திராட்சப்பழத்தின் அறுவடையிலே ஆமே நாங்களெல்லாம் சிறப்பாக உம்மண்டை வந்து சேர எங்களை வழிநடத்தும் தகப்பனே ஆமே அதன் தொடர்ந்துள்ள வரிசைகளையும் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே அந்த வரிசைகள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா எங்களுக்கு அந்த இயேசுவின் வருகையில் மத்தியாகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த அருமையான அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் அதில் எங்களை சேர்த்தருளும் என்று கெஞ்சுகிறோம் அதற்கு தகுதியாக கிறிஸ்துவுக்குள் வாழும்படி புது சிருஷ்டி என்ற அனுபவத்திலே நாங்கள் பெற்ற ஞானஸ்தானத்திலே நாங்கள் பெற்ற அபிஷேகத்திலே நன்றாக வளர்ந்து அந்த அனுபவங்களின்படியாய் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக இருக்கிறவளாக காணப்படும்படியாக கர்த்தர் எங்களை வழிநடத்தும் அந்த ஒரு ஆர்வமும் அந்த உணர்வும் அளவில்லாமல் எங்களை நிரப்பும்படி நீர் கிருபை செய்தருளும் தகப்பனே வேற்று எண்ணங்கள் உலக சிநேகங்கள் சாத்தானின் வஞ்சகங்கள் மாமிசீக எண்ணங்கள் ஆசைகள் இச்சைகள் இவள் ஒன்றும் எங்களை வழிதப்ப பண்ணாதபடி அப்பா நீ நாங்கள் சத்தியத்தின் வழியிலே தெளிவாய் நடக்க பரிசுத்தத்தின் பெரும்பாதையில் அழகாய் நடந்து வர எங்களுக்கு உதவி செய்வீராக உமது வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் இன்று வந்தவமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் அப்படியே பதிய வேண்டும் இந்த வசனங்கள் அவர்களுக்குள் பேச வேண்டும் அவர்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமது நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே